தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அலட்சியம் காட்டக்கூடாது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு உட்பட 19 மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறினார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் முகக்கவசம் அணியாவிட்டாலும் கொரோனா வராது என்ற அலட்சியத்தில் மக்கள் உள்ளதாக தெரிவித்தார். 19 மாநிலங்களில் கேசஸ் ஏறுமுகமானது அதில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம் என்பதுதான் உண்மையான நிலை. நம்ம ஏற்கனவே 7000 கேஸ் வரைக்கும் நாளொன்றுக்கு பார்த்து இருக்கிற காலம் உண்டு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 1000 ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். இப்போ பொதுமக்களுக்கு ஒரு கோவிட் தொய்வு இருக்குது. எங்கே போனாலும் அலட்சியம், மாஸ்கை நம்ம போடாமல் இருந்தால் கூட வராது. ஏனென்றால் இறப்பு வீதம் தமிழ்நாட்டில் 10%லேருந்து குறைந்துள்ளது, 5%க்கு உட்பட தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நமக்கு நோய் வராது என்ற ஒரு தொய்வு இருக்குது. திருமணங்கள், இறப்பு நிகழ்வுகள் மட்டுமின்றி அரசியல் நிகழ்ச்சிகளும் கொரோனா தொற்று அதிகரிக்க முக்கிய காரணம் என சுகாதாரத்துறை செயலாளர் குறிப்பிட்டார். குறிப்பாக பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை நமக்கு மிக முக்கியமான நோய் அதிகரிப்பதற்கான காரணங்கள் வந்து கல்யாணங்கள், பிறந்த நாள், இறப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இருந்தது. இந்த மாதத்தில் நமக்கு இதோட சேர்த்து இன்க்ரீஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, அரசியல் சார்ந்த கூட்டங்களும், அதுலேயும் கூட்டங்கள் மக்கள் வரும்பொழுது மாஸ்க் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மருத்துவர்கள் சார்ந்த எல்லாரும் எங்களோட அன்பான வேண்டுகோள், பொது சுகாதார வழிமுறை வந்து எல்லாருக்கும் பொருந்தும். தகுதியுள்ள நபர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இப்போ வந்து தடுப்பூசி, இன்னைக்கு 16 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து தடுப்பூசி யார் யாருக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கோ அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஒரு 3400 மேற்பட்ட இடங்களில் தடுப்பூசி போட்டிருக்கோம், அரசிலேயே இலவசமாக போடுறோம். ஓகே, இதை தயவுசெய்து பயன்படுத்திக்க வேண்டும்.